ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது கண் சம்பந்தப்பட்ட கண் வலி. நிறைய நபர்களுக்கு கண் நரம்புகளில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, கண் வலி அடிக்கடி வருகின்றது, கண்களில் கட்டிகள் வருகின்றன, அந்த விஷன் பார்த்திங்கன்னா அப்பப்போ மங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடாது. பொதுவாக வயதானவர்களுக்கு அந்த மாதிரி வரலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய படிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. அப்போ தொடர்ந்து அவங்க செல்ஃபோன் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு பள்ளி பருவத்திலே ஆளாக்கப்படுகின்றார்கள். அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேப்டாப் பேஸ் பண்ணியிருக்குது. அப்போ தொடர்ந்து அவங்க கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம உடம்பில் தொடர்ந்து நம்ம ஒரு உறுப்புக்கு அதிகமாக நம்ம பழு கொடுக்கும் பொழுது அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் பிராண ஆற்றல் குறைக்கப்படுகின்றது, பிராண ஆற்றல் குறைவாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. இப்போ நம்ம கண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம நினைக்கிறோம் கண் மூலமாக பார்க்கின்றேன் அப்படின்னு. இந்த கண்ணினுடைய உள் உறுப்பு லிவர், அந்த லிவர் நல்லா சக்தி பற்றி இயங்கினா தான் கண்களுடைய ஒளி பிரகாசமாக இருக்கும், கண் வலி இருக்காது, எதுவுமே வராது. அப்போ நம்ம தொடர்ந்து செல்ஃபோன் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைகின்றது. அதேபோல் நிறைய மாணவ செல்வங்கள் இரவு அதிக நேரம் கண் விழித்து படிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. பொதுவாகவே நம்ம கண்களை நல்லா வச்சுக்கணும்னா ஒரு எக்ஸசைஸ், யோகா மட்டும் போகாது, அதோடு சேர்ந்து பண்புகளிலேயே ஒரு மாற்றம் ஏற்படணும். கண் நல்லா தெரிய வரைக்கும், நன்றாக தெரிகின்ற வரைக்கும் நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதுக்கு எந்த அளவு ப்ரெஷரைஸ் கொடுக்கணும்னா கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அதுவும் நம்ம உடல், அந்த லிவர் நமக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே எப்படியாவது வர இவனுக்கு சரிப்படுத்தணும் அப்படின்னு சக்தி கொடுத்துட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது தான் அந்த லிவரனுடைய சக்தி ஓட்டம், இனிமேல் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு அது குறையும் பொழுது தான் கண்களில் நிறைய பிரச்சனை, கண் பார்வை மங்குதல், கண் வலி, அடிக்கடி கண் நரம்புகள் இழுத்தல், கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அப்போ நம்ம ஒவ்வொரு மனிதனுமே வாழ்க்கையில் கண்களை நன்றாக வச்சுக்கிட்டோம்னா லிவருக்கு நன்றாக சக்தி பற்றி இயங்கணும். அதேபோல் நாம் இரவு 10 மணிக்கு கரெக்டாக ஆழ்ந்த நிதிரைக்கு போயிடணும். காலையில் 4 மணிக்கு எழலாம், 3 மணிக்கு கூட எழலாம், தவறு கிடையாது. ஆனால் 10 மணிக்கு நல்ல நிதிரை இருக்கணும். 10 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நல்ல ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். அதோடு சேர்த்து இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு விஷன் நன்றாக இருக்கும், கண் வலி வராது, கண் நரம்புகள் நன்றாக இயங்கும், அடிக்கடி கண்களில் கட்டிகள் வருவது, கண்களில் நீர்கள் வருவது, இதற்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைத்துடலாம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கு இது ஒரு கவச பயிற்சியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே நிச்சயமாக நமக்கு கண் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சால்வேஷன் கிடைக்கும், லிவர் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ லிவர் நன்றாக இயங்கி கண்களுக்குரிய பயிற்சிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பண்பாட்டிலே ஒரு நல்ல கரெக்டாக ஒரு 10 மணிலிருந்து காலை 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை, தொடர்ந்து அடிக்கடி செல்ஃபோன் பார்க்குறது, அடிக்கடி லேப்டாப் பார்க்குறத முடிந்தளவு அத்தியாவசியத்துக்கு மட்டும் பார்க்கணும், மற்றபடி அதை குறைச்சிக்கிடணும். ஏன்னா நம்முடைய கண்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு ஒளி புரிந்தியது. ஸோ அந்த கண்களுடைய ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் நம்ம உடல் உள்ளுறுப்பை பற்றி சிந்தனையே ஏற்படும். ஆகையினால் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் 2 வகையிலே பயன்படும். உங்களுக்கு கண்கள் நன்றாக இயங்கினாலும் பரவாயில்ல, இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. வயது ஆக ஆக 120 வயது வரை நம்ம கண்ணாடி போடாமலே வாழலாம். இந்த பயிற்சியை கரெக்டாக எடுத்துகிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ அதற்கு நமக்கு பயன்படுகின்றது. இப்போ கண் பிரச்சனை இருக்கின்றவர்கள் இந்த பயிற்சியை கிராஜுவலாக எடுத்துகிட்டே வாங்க, நிச்சயமாக நல்ல முழுமையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம யோக முத்ரா அப்படிங்கிற பயிற்சியை பண்ண போகிறாங்க. இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இது சுகாசன நிலை, கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 5 வினாடி கவனம் செலுத்தவும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்திலே முதல்ல எப்படி யோக முத்ரா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2 கைகளையும் பின்னாடி கட்டிக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க. இப்போ பத்மாசனத்தில் யோக முத்ரா பண்ண போகிறாங்க. பொறுமையாக 2 கால்களையும் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க.
அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. கைகள் சின்முத்திரை வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு கையும் பொறுமையாக பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளம்புனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளே நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு பொறுமையாக கிளம்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளே பொறுமையாக நேராக வந்துடுங்க. இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ முத்திரை ஒன்று பண்ண போகிறாங்க, பிராண முத்திரை. கைகளை மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெரு விரல் வச்சுக்கோங்க. இது பிராண முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை விளையாடுங்க. ஒரு 5 முறை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பிராணமுத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரலும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இப்போ நம்ம பயிற்சி பார்த்தோம். யோக முத்ரா சுகாசனத்துலேயும் பண்ணாங்க, பத்மாசனத்துலேயும் பண்ணாங்க. ஒரு பிராண முத்திரை, இதை கரெக்டாக பொறுமையாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாங்கன்னா லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ லிவரினுடைய இயக்கம் நன்றாக இருந்தாலே நிச்சயமாக நமக்கு கண்களுடைய விஷன் சிறப்பாக இருக்கும். 2 வகை கண் ஒளியும் நன்றாக இருக்கும், நமது எண்ணங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் தாட் இருக்கும்போது தான் ஒளி பொருந்திய கண்ணாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தனது கண்களை ஒளி பொருந்திய கண்களாக வச்சுக்கிடணும் அப்படின்னா எண்ணங்களும் ஒளி பொருந்தியதாக இருக்கணும், நமது சொல், நமது செயல் 3 பிறருக்கு நன்மை விளைவிப்பதாக இருக்கணும். அதேபோல் நமது உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இந்த கண்கள் நன்றாக இயங்குவதற்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, ராமலிங்க அடிகளாரே அதனுடைய முக்கியத்துவத்தை பாடலாக எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை எங்கே கிடைத்தாலும் வாங்கி உணவில் வாரம் 1 நாள் 2 நாட்கள் மருந்தாக எடுத்துக்கோங்க. அது நல்ல லிவருக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். அதேபோல் நிறைய கீரை வகைகள், என்னென்ன கீரை, அரைக்கீரை, தண்டங்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. பழ வகைகள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பக்கத்தில் கிடைக்கக்கூடிய எளிமையான பழ வகைகள், கீரை வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கொண்டு முடிந்த அளவு புளிப்பு, உப்பு, காரம் கொஞ்சம் உணவில் குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம பச்சுக்கிட்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதிகாலையில் சூரியனை பார்த்து இந்த ஆசனங்களை பண்ணலாம். ஒரு 6:00 to 6:10, 6:20 அதே மாதிரி மாலை, அதேபோல் சூரியன் அஸ்தமாகும் பொழுது அந்த 5:40 to 6 அந்த டயத்தில் சூரியனை பார்த்து ஒரு 41 நாள் 48 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கண்களை சிறப்பாக, நலமாக, நல்ல ஒளிபெருந்திய கண்களாக வைத்துக்கொள்வது நமது தலையாய கடமையாகும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.